ஈராக்கில் தீவிரவாதிகளின் தாக்குதலை கட்டுப்படுத்த ராணுவ நடவடிக்கைக்கு தயாராக இருப்பதாக அதிபர் ஒபாமா தெரிவித்துள்ளார். உள்நாட்டுப் போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ள ஈராக்கின் மொசூல் நகரில் இந்தியர்கள் 40 பேர் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டுள்ளனர். அவர்களை விடுவிக்க இந்திய அரசு உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் கடத்தப்பட்டவர்களில் ஒருவரது உறவினரான சரண்ஜித் சிங் செய்தியாளரிடம் பேசுகையில் இந்தியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவித்தார். தீவிரவாதிகள் பிடியில் உள்ள தனது உறவினர் தொலைபேசி வாயிலாக தம்மிடம் இதனை தெரிவித்ததாக கூறிய சரண்ஜித், இந்திய அதிகாரிகள் யாரேனும் தொடர்பு கொண்டால் நிபந்தனையின்றி பிணை கைதிகளை ஒப்படைக்க தீவிரவாதிகள் சம்மதித்துள்ளதாக கூறினார். இதற்கிடையே கடத்தப்பட்ட 40 பேரும் இருக்குமிடம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஈராக் அரசு இந்திய வெளியுறவுத்துறைக்கு தகவல் அளித்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா தெரிவித்துள்ளார். 40 பேரும் விரைவில் பத்திரமாக மீட்கப்படுவார்கள் என்று சுஷ்மா உறுதியளித்தார். இதனிடையே ஈராக்கில் தீவிரவாதிகளின் தாக்குதல் தொடர்ந்தால் அதனை தடுத்து நிறுத்துவதற்காக ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ள தயாராக இருப்பதாக அதிபர் ஒபாமா அறிவித்துள்ளார். இதையடுத்து மீண்டும் ஈராக்கில் அமெரிக்காவின் ஆதிக்கம் வலுப்பெறும் சூழல் ஏற்பட்டுள்ளது.